இரவு. இந்த பேய் கதையை கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல உள்ள பேய் கதைகளை ஒரு ஆடியோ புக்கா போட்டிருக்கிறேன். பேய் கதைகள் கேட்கறது உங்களுக்கு விருப்பமா இருந்தா சேனல்ல உள்ள அந்த ஆடியோ புக்கை கேட்டு மகிழுங்க. கண்டிப்பா அந்த கதைகள் உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். இப்ப இந்த கதையை கேட்க உங்க காது ரெண்டுலையும் ஹெட்செட்டை மாட்டுங்க. இதுல வர கதாபாத்திரங்களை உங்க மனசுக்குள்ள கற்பனை பண்ண ஆரம்பிங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். காட்டின் அமானுஷ அமைதியை மெதுமெதுவாய் தன் காலடி ஓசையால் கலைத்து அடியெடுத்து வைத்துக் கொண்டிருந்தான் அமர். தொலைவில் தெரிந்த தெருவிளக்குகள் மின்னி மின்னி மறைய துவங்க தன் நடையை தொடர்ந்த அமர் தன் பின் கேட்ட வேறு ஒரு காலடி ஓசையில் திடுக்கிட்டு நின்றான். சுற்றி எங்கிலும் மரங்கள் அடர்ந்த வெளிச்சம் வரவிடாத இருளை பூசிக்கொண்டிருக்க நிலவோ எப்போதோ தன் வேலையை முடித்துவிட்டு மறுவேலையை பார்க்க எதிர் திசையில் சென்றிருந்தது. அமரின் கோழி குண்டு கண்கள் அங்கும் இங்கும் நடமாட தொண்டையில் எச்சிலை கூட்டி விழுங்கியவன் திகில் கலந்த பார்வையை சுட்டி சுழவிட்டு ஓரடி முன்னோக்கி எடுத்து வைத்தான். அவன் பின் முன்பை கேட்டது போலவே மீண்டும் ஒரு காலடி ஓசை தெளிவாக கேட்க ஆரம்பித்தது. அமரின் இதயத்தில் பய பந்து மெதுமெதுவாய் உருளத் தொடங்கியது. பேய்க் கதைகளில் உள்ளதைப் போல் தனக்கு பின் ஒரு காலடி சத்தம் கேட்டால் எவனுக்குதான் பயம் இருக்காது? ஆயிரம்தான் இருந்தாலும் அம்மாவின் நடுஜாமத்துல போனா காத்து கருப்பு அண்டிரும் சாமி, காத்தால எழுந்து போய்க்கலாம் என்ற சொல்லை மீறி மதுரை வீரன் கணக்காய் வந்தது தவறு என அவன் புத்தி முழக்கமிட்டது. இப்போது புலம்பி பிரயோஜனமில்லை என மனம் சத்தமிட வேறு வழி தேடி கண்கள் அலைப்பாய்ந்த நேரம் அவனின் செவியருகில் அதிக சத்தத்துடன் அவன் கழுத்தை தீண்டியது அந்த மூச்சு காற்று. ஒரு நொடி கண்களை 4 மீட்டர் அகலம் விரித்த அமர் மெதுவாய் தலையை திருப்பி பார்க்க கோரமாய் கத்திக்கொண்டு அவன் மீது பாய்ந்தது ஒரு திகில் முகம். அம்மா என அலறிக்கொண்டு கீழே விழுந்தான் அமர். பதறி போய் கண்களை திறக்கவும் அவன் முன் இருந்த அந்த பயமுறுத்து முகம் எங்கேயோ காணாமல் போயிருந்தது. சில நொடிகள் வேர்த்து விறுவிறுத்து போயிருந்த அமரின் இதயம் 100 மீட்டர் வேகத்தில் செல்லும் இன்ஜினை போல் வேகமெடுத்து துடித்து கொண்டிருக்க அதை ஆஸ்வாசப்படுத்த இயலாத நேரம் சட்டென அவன் முன் ஒரு உருவம் பயங்கரமாக கத்திக்கொண்டு தலையை விரித்து ஓடி வந்தது. அதை கண்ட அமர் வாயடைத்து உறைந்து நிற்க அவன் நகரும் முன் அவனை நெருங்கிய அந்த பயங்கரமான பேய் அவன் கழுத்தை பிடித்து அந்தரத்தில் தூக்க ஐயோ பேய் என அலறிய அமர் பலத்த சத்தத்துடன் கீழே விழுந்தான். மூச்சு முட்டி கழுத்தில் இருந்த வலியை போக்க கைகளால் தைத்தவன் வாயாலும் மூக்காலும் மாறி மாறி மூச்சு விட எழுந்து நின்றான். மீண்டும் அந்த காட்டில் நிசப்தம் கூடியிருக்க உடலில் எழுந்த நடுக்கத்தை மறைக்க எண்ணாத அமர் மெல்ல பின்னோக்கி நகர்ந்தவாறே, வேண்டாம், நான் என் வீட்டுக்கு ஒரே பையன், என்னை எதுவும் செஞ்சிடாத, நான் அப்படியே போயிடுறேன் என்று கூற வந்தவன் அதற்கு மேல் தொடர இயலாமல் திக்கி திணற அவன் முன்னே 10 அடி தூரத்தில் இருளில் அந்த மரத்தின் பின்னிருந்து தலையை மட்டும் எட்டி கொண்டு பார்த்தது அந்த பேய். அதை கண்ட அமரின் இதயம் மீண்டும் வேகமெடுத்து துடிக்க தலைக்கு மேல் ஏதோ பாய்வதைப் போல பிரம்மைகள் தோன்ற தலையை சிலிப்பி விட்டு பார்த்தவனுக்கு அவ்விடத்தில் இப்போது அந்த பேய் தெரியவில்லை. அமர், மாரியாத்தா, காளியாத்தா, என்னை மட்டும் எப்படியாவது காப்பாத்திடு என மனதுக்குள்ளே அனைத்து ஆத்தாக்களுக்கும் ஒரு விண்ணப்பம் போட்டவன் இப்போது கந்தசஷ்டி கவசத்தை முணுமுணுத்தவாறு மெதுவாக அங்கிருந்து நகர பார்க்க சரியாக அவன் முன் மேலிருந்து ஏதோ ஒன்று தொப்பென்று குதித்தது. மிரண்டு போய் பின்னகர்ந்த அமர் அவன் முன் எதுவும் இல்லாததைக் கண்டு அதிர்ந்தான். தயங்கி தயங்கி ஒரு கையை மட்டும் நீட்டி ஏதேனும் கண்ணிற்கு தெரிகிறதா, மனிதன் நிற்கிறானா என உணர முயற்சிக்க 2 நிமிடங்களுக்கு ஒன்றும் அகப்படாத அவனது கரத்தில் திடீரென்று ஏதோ ஒன்று சிக்கியது. வளவள கொல கொலவென எதையோ ஊற்றியது போல் இருக்க, என்னடா இது என்று கண்களை திறந்து பார்த்த அமர் தன் கையில் பாதி வெட்டப்பட்ட ஒரு கையையும் அதில் அணிந்திருந்த பழைய மாடல் கடிகாரத்தின் மீது இரத்தம் காய்ந்திருப்பதையும் கண்டு அந்த காடே அலற அதை அப்படியே கீழே போட்டு விட்டு தன் வீட்டை நோக்கி திரும்பி ஓட ஆரம்பித்தான். அவன் ஓட அவன் முன்னே திடீரென ஒரு பயங்கரமான பேய் அவன் முதுகில் ஏறி அமர அதில் கத்தி கொண்டே கீழே விழுந்தான் அமர். அமரு, டேய், எழுந்துடா ஏனோ யாரோ முகத்தில் சட்டென தண்ணீரை தெளிக்கவும் கண்களை பட்டென திறந்தான் அமர். அவனின் முன் அவன் அம்மா நிற்க,
அம்மா என்ன காப்பாத்துங்கம்மா, என்னை ஏதோ பேய் காவு வாங்க பாக்குதுமா, சீக்கிரம் என்ன காப்பாத்துமா, நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போமா என அவன் அம்மாவின் காலை கட்டி கொண்டு கதறி அழுதான். அம்மா, டேய் கூறுகட்டவன, கனவு எதுங்கண்டியா உளர்ற, இதுக்குதான் நேத்து அந்த பேய்மலை வீட்டுக்கு போவாதன்னு சொன்ன, கேட்டியா நீ, ராத்திரி பித்து பிடிச்ச மாதிரி வந்து படுத்த, இப்ப ஏன் உசுர வாங்கிட்டு இருக்க, போய் தண்ணி பிடிச்சிட்டு வா, லாரிக்காரன் போயிட போறான் என்றவாறு இரண்டு குடங்களை அவனிடம் கொடுத்து விட்டு இன்னும் கரித்து கொட்டியவாறு சென்றாள் அவன் அம்மா. அமர், கனவா என்று தலையை சொரிந்தவாறே சுற்றி பார்த்தான். அவனது அறையில் கீழே கிடப்பதை உணர்ந்தான். அட, ஆமா கனவு என்று பெருமூச்சு விட்டான். நேத்து ராத்திரி அந்த பேய்மலைக்கு போனது தப்பா போச்சு, நம்ம இனிமே அந்த இடத்துக்கு போகக்கூடாது, நம்ம நண்பர்கள் கூப்பிடுறாங்கன்னு தெரியாம போயிட்டோம் என்று தனக்குள்ளே கூறிக்கொண்டான். ஏதோ யம தர்மிடனிருந்தே தப்பித்து வந்தவனாய் பெருமூச்சு இழுத்து விட்டான். தன் தாய் கூறியதைப் போலவே குடங்களை எடுத்துக்கொண்டு தண்ணீலாரி அருகில் சென்றான். தண்ணீலாரி அண்ணனும் அமரை கண்டதும் புன்னகைக்க குடத்தை அந்த அண்ணனிடம் கொடுத்தவாறு எதிர்ச்சியாய் தனது இடது கரத்தை பார்த்தான். முதுகு சில்லிட உடல் சிலிர்த்து அங்கேயே மயங்கி விழுந்தான். லாரி அண்ணன், டேய் தம்பி என்னவாயிற்று என்று கீழே சரிந்தவனை தாங்கி பிடிக்க அந்த அரை மயக்கத்திலும் தனது இடது கையில் இரத்தம் படிந்த அந்த கைகடிகாரத்தை பார்த்தான் அமர்.